2D மற்றும் 3D அனிமேஷன் துறையில் நக்கலைச்சில் வேலை செய்ய விருப்பமுள்ளவர்கள் recruitsnakkalaich@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தங்கள் ரெஸ்யூம் மற்றும் போர்ட்ஃபோலியோவை அனுப்பவும். நன்றி. நீ கண்ணு உன்னோட உண்மையான ரூபத்துல வந்தது போட்டிருக்கீங்க சார். எல்லாமே சூப்பர் ஆயிருக்கு. என்ன என்னது நீங்க கேட்டது? என்னது ஏங்க அராத்து பண்ணாம எடுத்துட்டு போங்க. நான் கேட்டது பெருசு, இது சின்னது. சு உள்ளமா வந்துட்டோம், எடுத்துட்டு போங்க. இயற்கையா நடக்கிறது ஏண்டா இப்படி அசிங்கமா நினைக்கிறீங்க? சை, ஹலோ காசு. ஏமா ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு போக கூடாதாமா? இப்படி ஊருக்கே தெரியற மாதிரி காமிச்சிட்டு போறேன். மக்கள் வச்சு மறைச்சு எடுத்துட்டு போ. சனியனுங்க ஏதோ அமெரிக்கால இருக்கோன்னு நினைப்பேன். ஆட நீங்க வேற, இங்க நம்ம ஊர் ஐடி கம்பெனில உருட்டன் காண்டம் எடுத்தாங்களாமா, தெரியுமா உங்களுக்கு? இன்னடி இவ பப்ளிக்க ஊருக்கு காமிச்சிட்டு போயிட்டு இருக்கா? இத இப்படி காமிச்சாதானே அவ வைரல் ஆவா? டேய் மாப்ள அங்க பாடுறா, யாரா அவ இவ்வளவு கேவலமா சுத்திட்டு இருக்கா? சை, அதான் அந்த ஃபெமினிஸ்ட்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாங்களடா,
அந்த குரூப்பை சேர்ந்தவளா இருப்பாடா. டேய் மேட்ருன்னு சொல்கிறா, இவளுகளுக்கு இதே வேலையாக போச்சு. சரி என்ன கஞ்சாவா கரத்துறேன் பதுக்கி கொண்டு வர்றதுக்கு? எகத்தாலும் பேச்சு பழகாத. நாங்களா வாசல் தூரமானா புடக்கால ஒரு மூளையில உட்கார வச்சு மதுபோதி கையில கொடுத்து பிஞ்சு விளக்கமான முன்னாடி போட்டுருவாங்க. தகர டப்பாலதே எங்களுக்கு தண்ணி வந்து ஊத்துவாங்க. உங்களுக்குலாம் இப்ப பஞ்சு வந்துருச்சு வைக்கிறதுக்கு. எங்க காலத்துல பழைய துணிதே, அதுவும் ஆம்பளை கண்டுபடாம துவைச்சு காய போட்டு கருடு நிழல் படுறதுக்கு முன்னாடி எடுக்கணும். மூணு நாள் யார் கண்ணி படக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டு இருக்க பாரு, என்னை சொல்லணும். நீ ஒரு பொம்பளையா இருந்துட்டு எப்படிமா இப்படிலாம் பேசுற? பழைய துணி யூஸ் பண்ணா இன்ஃபெக்ஷன் ஆகி நோய் எல்லாம் வருமா? சுத்தமான இடத்துல வீட்டில் மூணு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதானே பார்த்தேன், ராஜ் டிவி விளம்பரத்தில் வர மாதிரி வத வத நான் பேசும்போது எனக்கு தெரியுமா, மூணு நாள் ஓபி அடிக்கணும். அதான் சிஸ்டர் அப்படியே செட்டிமெண்ட் போடுறாங்க. ஏய், நாங்கள் படுற கஷ்டத்தை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? தலையிலையோ இடுப்புலையோ சுற்றி எல்லாம் அடித்த மாதிரி வலி இருக்கும், அடிவயிறெல்லாம் சுண்டி இழுக்கும், உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் வத்தி போய் சக்க மாதிரி கடுக்கணும். மூலையில இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போக துப்புள்ள சோம்பேறி. நீ எல்லாம் பேசுறியா? ஏய் இந்த நிறுத்து, இது இன்ஃபார்ம்ட் சொசைட்டி, எங்களுக்கு எல்லாமே தெரியும் சரியா? மா இந்த காலத்துல பொண்ணுங்க பேட் வச்சுட்டு பேட்மிண்டன் டோர்னமெண்டே விளையாடுறாங்கமா. ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? நாயகி சீரியல் நடுவுல விளம்பரம் வரும்ல, எல்லாம் பாத்து கத்துக்கிட்டமா. விளக்கமாறு, ஏண்டா எவனோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கார அவனோட நாப்கின் விற்கிறதுக்கு மலையில இருந்து குதிக்கலாம், மாரத்தான்ல ஓடலாம், ஸ்கேட்டிங் பண்ணலாம்னு அளந்து விடுவான், அதெல்லாம் நம்புவீங்க. உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க படுற கஷ்டத்தை நேர்ல பார்த்தா கூட நம்ப மாட்டீங்க. பொங்குடா சிஸ்டர், இங்க பாருங்க சிஸ்டர், உலக தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக உங்களுக்காக நானே ஆப்பிள் ஆரஞ்சுல வாங்கிட்டு வந்திருக்கேன் சிஸ்டர். எது சாப்பிடுங்க சிஸ்டர். கண்டுபிடிச்சிருந்தாங்க வலிக்குதுமா, முடியல. தைலம் ரெடியா இருக்கு, நீங்க எந்திரிச்சா மட்டும் போதும். நடக்குது இந்த வீட்ல விஜய் டிவில புது படம் பார்த்த மாதிரி எல்லாம் புதிரா இருக்குமே. கடல் தாண்டி கரையேறுதே.